செய்தி துளிகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் சலை திருட்டு அப்படின்னு சொன்னதுனால வந்து எனக்கு மைண்ட்லாம் அங்கேயே தான் இருக்கு, அங்கேயே தான் இருக்கு இல்லையா. இது வந்து நம்மளுக்கு ஒரு புது நியூஸ் கிடையாது, வரும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நியூஸ் பேப்பர் வந்துருச்சா ஓகேப்பா அப்படின்னு நம்ம கடந்து இருந்திருக்கோம் நம்ம ஊர்ல. எவ்வளவு விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய ஒரு ஒரு கலையோட ஒரு சான்றா, நம்மளுடைய பாரம்பரியத்தோட ஒரு சான்றா வந்து இருந்த சிலைகளை வந்து இப்படி நம்ம ஊர்க்காரங்களே வந்து கடத்துறாங்களா அப்படிங்கறது தான் வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்மளுடைய நாட்டை சேர்ந்த 3rd century சேர்ந்த 2 சிலைகளை வந்து கடத்தியிருக்காங்க. ஒரு இந்தியா நாட்டவர் தான் அவரு கடத்தியிருக்காரு. அதை வந்து அந்த நாட்டுல இருக்கிறவங்க வந்து காப்பாத்தி அங்க இருக்கிற ஒரு கலை அருங்காட்சியகத்துல வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய நாட்டுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விழா ரீசெண்டா வந்து நடந்திருக்கு. நம்மளுடைய இந்திய தூதுவர் முக்க முக்கியமான சில பிரமுகர்கள்லாம் கூட அதுல வந்து கலந்துருக்காங்க. சரிப்பா, அந்த கடத்தினவர் என்னாச்சு அப்படின்னா அவரை வந்து ஜெயில வந்து இப்ப அடைச்சு வச்சிருக்காங்க. திருச்சியில வந்து அடைச்சு வச்சிருக்காங்க, திருச்சி மியூசியம்ல அவரை வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமும் நிறைய பல ஊர்கள்ல சதுரி கிடக்கு, அதையும் எடுத்துட்டு வந்தா ஓகே. ஆனா நம்ம ஊர்ல மலையே திருடு போதே, அதெல்லாம் இப்ப நம்ம இங்க பேச வரோம். ஆமாங்க, பெரிய விஷயம், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப மினிமலிஸ்டிக்கா காமிச்சாதான் எல்லாத்துக்கும் ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு, ஸ்பெஷலா பாக்குறாங்க. சோ இந்த கனடால ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மயிரில எடுத்துட்டு அதை 100 பங்கிட்டு அவ்வளவு மைனட்டான விஷயத்துல அவங்க ஒரு தேசிய கொடியை செஞ்சிருக்காங்க. இந்த முடிய வந்து 100 பங்கிட்டாரு அவரு. ஆமா, நம்மளா பாருங்க, முடி கொட்டினா வந்து எந்த ஆயில் போட்டா திருப்பி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு பாத்துருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா 150th சுதந்திர தினத்துக்காக, கனடா வந்து உருவான தினத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை செஞ்சிருக்காரு, கின்னஸ்ல அனுப்பிச்சிட்டாரு. சூப்பரியா, நம்ம வந்து தெரியாம இப்படி வந்து கையை இப்படி பண்ணா கூட அந்த இடத்துல ஏதோ 100 விஷயங்கள் செஞ்சு வச்சிருப்பாங்களோ என்னோ, யாருக்கு தெரியும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்படும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மளால வந்து யோசிக்க முடியுது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா, இந்த சில்லறை வணிகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிளா வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்து வீட்டுல இருந்தே சும்மா சூப்பரா சம்பாதிக்கலாம். யா, சோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமா வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா இதை சம்பந்தப்படுத்தி ரீசெண்டா ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள்ல எந்த மாநிலம் பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது அதிர்ச்சியான தகவல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கிம் தான் வந்து 40 முதல் இடத்துல இருக்கு. அதிர்ச்சி வந்து சிக்கிம் மேல கிடையாது, யார் லாஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏதோ கொஞ்சம் முன்னேறாது, அவ்வளவு தெரியாத ஸ்டேட் தானே இருக்கும். அப்படி தாங்க எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டுடைய தலைநகரம் டெல்லி, அவங்கதான் வந்து லாஸ்ட் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும் ரிமெம்பர் பண்ணுவாங்க, லாஸ்ட் வந்தாலும் ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க லாஸ்ட் போயிட்டாங்க போல இருக்கலாம். ஆனா இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, என்னென்ன அடிப்படைகள்ல வந்து இந்த கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ஏற்ற மாதிரியான இட வசதிகள், அவங்களுக்கான சரியான இந்த சேலரி, அப்புறம் லீவு, மெட்டர்னிட்டி லீவு, அதுக்கப்புறம் இப்ப பெண்கள் வந்து ஆபீஸ் சர்கம்ஸ்டன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து உடனடியா வந்து அந்த வழக்கம் வந்து நடத்தி தீர்வு காண்ற முறை. இவ்வளவு விஷயத்தை வந்து வச்சுதான் வந்து நோட் பண்ணிருக்காங்க. சரி, நம்ம தமிழ்நாடு என்ன பண்றாங்க, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க? என்னோட தாய்நாடு தமிழ்நாடு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2nd or 3rd வந்துருமே. இல்லங்க, சம்வேர் இந்த மிடில்ல வந்து அவங்க வந்து டாட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 21.1 தான் அவங்க வந்து வாங்கிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போய் எத்தனை புள்ளி? 40. வந்துருவோம் அடுத்த வருஷத்துல வந்து வீட்டுல உட்காந்தே எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. பெண்கள் வீட்டுல உட்காந்தே எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாமோ அதே மாதிரி பெண்களோ ஆண்களோ வீட்டுல உட்காந்தே சம்பாரிச்ச காசு எல்லாம் செலவும் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு குட்டி குழந்தை டெக்னாலஜியை சூப்பரா யூஸ் பண்ணி, அது பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டு வாழ கூட கட்ட முடியல அப்படிங்கறதுனால அந்த குழந்தைக்கு குட்டி குட்டியா பேக்கரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும், பேக் பண்றதுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால ரொம்ப கியூட்டா பேக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வச்சு அந்த குழந்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே இந்த கேக் எல்லாம் வந்து இவ்வளவு கியூட்டா இருக்கே கேக்கு அப்படின்னு, இவ்வளவு கியூட்டா இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரொமோட் ஆகி அந்த கேக் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சு ஒரே ஆன்லைன் ஆர்டரா வீட்டுல குமிஞ்சி கிடக்கான். இப்ப வந்து கேக் கொடுக்க அவனுக்கு டைம் இல்லையா, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கஷ்டத்தையும் தீத்துட்டான், ஒரு புது பிசினஸையும் ஆரம்பிச்சிட்டான். சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8 ஒரு குடும்ப கஷ்டத்தை வந்து தீக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கும் போது இன்னைக்கு இளைய தலைமுறை வந்து நிச்சயமா பாராட்டி ஆகணும். இந்த பாராட்டத்தோட வந்து உங்களுக்காக ஒரு தோரவு திரையை காத்துட்டு இருக்கு. அந்த தோரவு திரையை பார்த்துட்டு இன்னைக்கு நாள ரொம்ப பிரிஸ்கா கான்பிடென்டா ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிங்க. எக்ஸாக்ட்லி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கவலைப்படுங்க, திருப்பி நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்க வந்துருவோம். இதே நிகழ்ச்சியான ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.